வணக்கம் பிக் பாஸ் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஜிம் எல்லாம் மோடி 100 நாளைக்கு மேலே ஆச்சு. ஸோ ஜிம்மை எப்போ திறப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டே இருக்கு. ஸோ ஜிம் ஏன் திறக்கணும், எதுக்காக ஜிம் திறக்கிறத எல்லாரும் வலியுறுத்துறாங்க, வாங்க வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 நாளாக கடந்து போயிட்டு இருக்க நிலமையில ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறக்கப்படும் ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் 21 நாள் செஞ்சால் அது வந்து ப்ராக்டிஸ், 90 டேஸ் பண்ணால் அது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலே நம்ம பழகியிருந்த ஒரு விஷயத்தை கடந்து வெளியில் வரும்போது அது நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சமாக விலகி போகுது அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தொழில்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துட்டு ஜிம் அப்படின்ற ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் வந்து தற்காலிகமாக புறக்கணிக்கப்படுது அப்படின்னே அது சொல்லலாம். நம்ம நேஷ்னல் லெவலில் யோகா டே கொண்டாடுறோம், ஃபிட்னஸ் டே கொண்டாடுறோம், ஃபிட்னஸ் சம்மந்தமாக நிறையா பேசுகிறோம், ஆரோக்கியமாக இருங்க, ஒரு பேசிக்கான உடற்பயிற்சி செய்யுங்க, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்கிறோம். ஆனால் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஜிம்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அறிவுறுத்த மாட்டேங்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க நிலைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிம்கள் ஏற்பாடு கிடைக்கிறது அப்படின்னா சொல்லணும். பல லட்சங்கள் முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில், சிறு தொழில் வணிகம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஒரு உடல் சார்ந்த, வலிமை சார்ந்த, மனரீதியான சில விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்றது இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறோம். தொழில் ரீதியாக பல ஜிம்களுக்கு இடையே போட்டிகள் இருந்தாலும் ஒரு நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே பொதுவான ஒரு நோக்கம் தான். எனக்குன்னு ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டை நான் முழுமையாக வந்து சிறப்பான ஒரு மனிதராக மாற்றணும், வலிமையாகவும் மனநிலையில் சிறந்த ஒருத்தராகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சனாகவும் மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்துகிறோம். இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 முதலிடம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலே பார்த்தீங்க அப்படின்னா June 28 மற்றும் July 13 அப்படின்னு 2 கட்டங்களாக ஜிம்மெல்லாம் திறக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான விளக்கங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் பேப்பர்லேயும் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கரோனாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜிம் திறக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு மனுஷனோட இம்யூனிட்டி அண்ட் எபிலிட்டியை அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்டிவிட்டி அண்ட் ஒர்க் அவுட் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்புல இருக்க பிளட் செல்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒருத்தரோட ஆரோக்கியம் அண்ட் இளமை தன்மையை அதை அதிகப்படுத்தும். 40 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவரோட எபிலிட்டி வைஸ் அவர் பூஸ்ட் ஆவார், 20 வயசில் இருக்க ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவரோட எபிலிட்டி வைஸ் அவர் பூஸ்ட் ஆவார். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நோய் தாக்கம் அப்படின்றது மேஜராக மூச்சு பிரச்சனை தான் உருவாகும். மனுஷனோட லங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 லிட்டர் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி ஆவரேஜாக, இது கூட ஒருக்கெலாம் குறைச்சி வரலாம். இதில் நம்ம உண்மையிலேயே 6 லிட்டர் ஆக்சிஜனை ஃபுல்ஃபில்டாக சுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது, வெறும் 20% தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது மூச்சு பிரச்சனைகள் வர்றதை அதிகமாக தவிர்க்கிறதுக்கு ஜிம்கள் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஜிம்மில் இருக்கக்கூடிய பாடி பில்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு பீப்புள்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் அதிகளவு மூச்சுகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ மூச்சு அப்படின்றதே பிராணசக்தி அப்படின்னு நம்ம தமிழில் குறிப்பிட்டோம். பிராணசக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஜிம்களை திறக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு ஜிம் போகக்கூடிய பீப்புள், உங்களுக்கு ஜிம் வேணும், நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட அறிகாரிகளுக்கு இது ரீச் ஆகணும், இதோட முக்கியத்துவம் புரியணும், இதை நீங்களும் உங்கள் வகையில் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னொரு ஜிம் ஓனராக இருக்கீங்க, அந்த ஜிம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சில கருத்துக்களையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 5-6 லட்சம் ரொம்ப மினிமமாக நம்ம பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹோம் ஜிம் பண்ணால் கூட அது up to 1-3 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெறும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபீஸுக்காக ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த ஸ்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேசிக் காஸ்ட் கொடுக்கணும் கொடுக்குறோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வண்டிக்கே 2 லட்சம் 100 ரூபாய்க்கு மேலே செலவு போடுறோம். 1 லட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்ற கணக்கில் தான் போகுது. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்தை 50 ரூபாவில் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஜிம்கள் இன்றைக்கி திறக்கப்படணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஜிம் திறக்கப்பட்டால் நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸோ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் கிளீன்னஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஒரு செஷன் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸை பொறுத்து பீப்புள்ஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு செஷனில் எத்தனை பேரை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஜிம்மோட மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அதை ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. அதனால் அதை கொடுத்து நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காய்கறி மார்க்கெட்டில் பரவுறதை விட அந்த ஜிம்மில் அதிகமாக வந்து பரவுறதுக்கான காசுஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா எல்லா விதமான சானிடைசிங்கும் நார்மல் டேஸ்லேயே ரொம்ப சுத்தத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடம். உள்ளே வந்தால் நீங்கள் ஷூ போடணும், ப்ராப்பர் வியர்ஸ் கொடுக்கணும், ஸ்ப்ரெட் வந்தால் டவல் வச்சுக்கணும், தண்ணி வந்து கேண்டில்லாம் குடிக்கணும். ஸோ வாட்டர் டிஸ்பென்சரில் என்ன ஸ்ப்ரெட்டிங் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். நம்ம நார்மல் டேஸ்லேயே டே டு டே எப்படி க்ளீனாக இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்அப் டேஸில் எந்த அளவுக்கு சேஃப்டி அண்ட் க்ளீனிங் அவேர்னஸ் பார்த்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஜிம்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தணும். இந்த வீடியோவில் ஒரு 4 விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். இது உங்கள் நண்பர்களுக்கும் போய் சேர அளவுக்கு பகிருங்க. ஜிம்மோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு மினிமம் சார்ஜ் 5000 ரூபாய், ஹெல்த்தை பார்த்துக்க ஜிம்மில் ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய். ஸோ உங்களுக்கு எது வந்து நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுங்க. நன்றி, வணக்கம்.